அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவராத்திரிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய நாகலிங்க பூ. ஈசனுக்கு உகந்த நாகலிங்க பூவோட மகிமை பத்தி பார்க்க போறோம். ஓம் நம சிவாய நமக அப்படின்னு 1001 முறை ஜெபிச்ச பின்னரே நாகலிங்க பூவை நம்ம தொடணும், அருகதை நமக்கு வரவே ஆரம்பிக்குமே. அது போல நாகலிங்க பூவை ஈசனுக்கு சாத்த வேண்டும் அப்படின்னு விரும்பணும்னா 21 சாதுகளுக்கு நம்ம அன்னதானம் செய்யணும். அதன் பிறகுதான் நாகலிங்க பூவை நம்ம ஈசனுக்கு சாத்தவே வேண்டும். இப்படி முறைப்படி செஞ்சா மட்டுமே நாகலிங்க பூவை ஈசனுக்கு அணிவிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாகலிங்க பூவின் மேல் பகுதியில கோடி கன்னிகாதான சக்தியை கொண்டிருக்குது. நாகலிங்க பூவின் நடுப்பகுதியில 10,000 கோவில்களின் கோபுர சக்தியை சேர்ந்தது. நாகலிங்க பூவோட அடிப்பகுதி கோவிலோட குளம்பெட்டிய சக்தியை கொண்டிருக்குது. நாகலிங்க பூவோட நடுவுல சிறிதா ஒரு சிவலிங்கம் இருக்கும். இதற்கு ஆத்மலிங்கம் அப்படின்னு பெயரும் இருக்கு. இத்தனை சிறப்புடைய நாகலிங்க பூவை அதற்கு சொல்லிய முறைப்படி நம்ம பண்ணும்போது அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதோடைய புண்ணியம் முழுதான் நம்ம அடைய முடியும். நன்றி, வணக்கம்.